36 வடத்தியாலங்களில் ஒரு தாளமுக்கம் உருவாகக்கூடிய சாத்தியம். வடக்கிற்கு ஆபத்து. ஈஸ்டர் தாக்குதல்களை விடுதலை புலிகளின் கணக்கில் சேர்க்க சூழ்ச்சி. அம்பலத்திற்கு வரும் தகவல்கள். தமிழர்கள் மூவருக்கு வழங்கப்பட்டுள்ள நியமம் வெளியானது அதிபிஷட வர்த்தமானி. குற்றவாளிகளை கைது செய்யுங்கள் என வலியுறுத்தும் நபர்களின் கழுத்தை பிடிக்கிறார் கோட்டாபாய. பிரதமரை நோக்கி கேள்வி கணிகள் மீண்டும் இன்று முதல். சிஐடியில் ஆஜரானார் விவசாயத்துறை அமைச்சர். நாடு மீண்டும் முடக்கப்படலாம், மக்கள் தயாராக இருங்கள். நேருக்கு நேர் மோதிக்கொண்ட வாகனங்கள், ஸ்தலத்திலேயே குடும்பஸ்தர் பலி. சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முயற்சித்த 19 பேர் கைது. குறைந்தழுத்த பிரதேசம் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் தற்போது நிலை கொண்டுள்ளது. இது அடுத்த 36 மணித்தியாலங்களில் ஒரு தாளமுகமாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் மேற்கு வடமேற்கு திசையில் இலங்கையின் வடக்கு கரையை அண்மித்ததாக வட தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மிக பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாடு முழுவதும் மணித்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை அதிகரித்த வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். ஈஸ்டர் தாக்குதலை விடுதலை புலிகள் கணக்கில் சேர்த்து திட்டமிட்ட சூழ்ச்சியொன்றினை முன்னெடுத்துள்ளனர் என்பது இப்போது தெரிய வந்துள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார சபையில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று ஆளுந்தரப்பு உறுப்பினரும் கோபாக்குழு தலைவருமான கலாநிதி திஸ்ஸ விதாரணவினால் கொண்டுவரப்பட்ட அரச கணக்குகள் பற்றிய குழுவின் அறிக்கை மீதான சபை ஒத்திவைப்பு பிரேரணையில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது மேலும் உரையாற்றிய அவர், ஈஸ்டர் தாக்குதல் நடந்த சில தினங்களுக்கு முன்னர் வனாதவில் பகுதியில் 2 காவல்துறை அதிகாரிகள் கொல்லப்பட்ட வேளையில் அவர்களை கொலை செய்தது யாரென ஆராய முயற்சித்த வேளையில் அதனை விடுதலை புலிகள் மேல் சுமத்தினர். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் முக்கியமான 42 வழக்குகள் கைவிடப்பட்டுள்ளன. தேசிய பாதுகாப்பு நெருக்கடி, பிணைமுறை ஊழல் என்பவற்றை கூறி ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு மத்திய வங்கி ஊழல்வாதிகளையோ அல்லது ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகளையோ பிடிக்க முடியவில்லை. நாட்டில் கடந்த சில நாட்களாக சர்ச்சை நிலையை ஏற்படுத்தியிருந்த ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி சேலனிக்கு தமிழர்கள் மூவர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நியமனம் தொடர்பான அதிவிஷேட வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதியின் செயலாளர் பி.பி. ஜெயசுந்தரவினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி ராமலிங்கம் சக்கரவர்த்தி கருணாகரன், யாழ் மாநகர முன்னாள் முதல்வர் யோகேஸ்வரி பட்குன்ராஜா மற்றும் ஐயம்பிள்ளை தயானந்தராஜா ஆகியோருக்கே நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. 11 உறுப்பினர்களை கொண்ட ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியில் தமிழர்கள் யாரும் பிடிக்காமை தொடர்பில் கடந்த சில நாட்களாக பல தரப்பினராலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டிலுள்ள டொலர் பற்றாக்குறையை மூடி மறைப்பதற்கே ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்று உர பிரச்சினையை ஏற்படுத்தியுள்ளது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், மக்கள் ராஜபக்சாக்களையும் அரசாங்கத்தை பலப்படுத்தும் கட்சிகளையும் 20 திருத்தத்துக்கு கைதூக்கிய நபர்களின் கழுத்தினையும் பிடித்து வெளியில் வீசுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையின் தற்போது 2 மில்லியன் டாலரை கையெழுப்பியுள்ளது. இந்த நிலையில் இலங்கைக்கு டாலரினால் வரும் அனைத்து கட்டணங்களையும் 180 நாட்களுக்குள் இலங்கை ரூபாவிற்கு மாற்றுவதற்கு சட்டமூலம் கொண்டுவரப்பட்டுள்ளதன் ஊடாக நாட்டில் இருக்கும் டாலர் பற்றாக்குறையை உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் இந்த சட்டமூலத்தினால் இலங்கையில் உள்ள ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியாளர்கள் கருப்பு சந்தையை ஏற்படுத்தும். குறிப்பாக வர்த்தக அமைச்சர் எவ்வாறான விளக்கத்தை கொடுத்தாலும் புதிய சட்டத்தினால் இலங்கையில் கருப்பு டாலர் சந்தை ஏற்படும். கருப்பு சந்தையில் இன்று $1 240 ரூபாவிற்கு விற்பனை செய்யும் போது வெளிநாட்டில் வேலை செய்யும் பணிப்பெண்கள் கூட கருப்பு சந்தையூடாக இலங்கைக்கு அனுப்பலாம். இவ்வாறான டாலர் பற்றாக்குறையை மறைப்பதற்காகவே உரப் பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளனர்.
ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் பிரதமரை நோக்கி கேள்விக் கணைகளை தொடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஆளும் கட்சி மாத்திரமன்றி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் இரண்டு கேள்விகள் வீதம் கேட்டு அவரிடமிருந்து பதிலை பெற்றுக் கொள்வதற்கு நாடாளுமன்றத்தில் இன்று முதல் சந்தர்ப்பம் வழங்கப்படவுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக நாடாளுமன்ற நடவடிக்கையில் உரிய வகையில் முன்னெடுக்கப்படாததையடுத்தே பிரதமரிடம் கேள்வி கேட்பதற்கான சந்தர்ப்பம் இல்லாது போயிருந்தது. இந்த நிலையிலே இந்த சந்தர்ப்பத்தினை இன்று முதல் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அல்கமகே முறைப்பாடு ஒன்றை செய்வதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நெனோநைட்ரஜன் திரவ உரம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ள கருத்து தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்காக அவர் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்காக அவர் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்கள் சுகாதார நடைமுறைகளை முறையாக கடைபிடித்து பொறுப்புடன் நடந்து கொள்ளாவிட்டால் நாட்டை மீண்டும் முடக்க வேண்டிய நிலை உருவாகும் என்று பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விஷட வைத்தியர் ஹேமந்த ஹேர் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு. இலங்கையில் தற்போது தினசரி கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 600 தாண்டியுள்ளது. இதனை சாதாரணமாக கருதிவிட முடியாது. இன்னும் ஒரு வாரத்துக்கு பின்னரே இதன் தாக்கம் தெரியவரும். சுகாதார நடைமுறைகளையும் வழிகாட்டல்களையும் முறையாக பின்பற்ற வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் மீண்டும் நாட்டை முடக்க நேரிடலாம். பாடசாலைகள் மூடப்படலாம். வணிக செயல்பாடுகளுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் என விஷட வைத்தியர் ஹேமந்த ஹேர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சந்திவழியில் இடம்பெற்ற வாகன விபத்தொன்றில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் பலத்த காயமடைந்துள்ளதாக சந்திவழி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை 7 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் செங்கலடி பிரதேசத்தில் இருந்து வாழிச்சினை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியுடன் எதிரி வந்த கனரக வாகனம் நேருக்கு நேர் மோதியலால் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது 4 பிள்ளைகளின் தந்தையான கருவாக்கணியைச் சேர்ந்த து விஜயநாதன் வயது 51 என்பவரே உயிரிழந்துள்ளார் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் காயமடைந்த இருவரும் வாழைச்சினை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு இடமாற்றப்பட்டுள்ளனர். அத்துடன் சந்திவழி காவல்துறையினர் குறித்த விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக வெளிநாடு செல்ல முயன்ற 4 சிறுவர்கள் உட்பட 19 பேர் இலங்கை கடற்படையினரால் சிலாபம் முகாத்துவாரத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், வத்தளை, மட்டக்களப்பு, திருகோணமலை, பொலனறுவை, நீர்கொழும்பு, கொச்சிக்கடை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த 19 நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சிற்றூந்தி சாரதி மற்றும் உதவியாளர் உட்பட 16 ஆண்கள், பெண் ஒருவர், 3 சிறுவர்கள் மற்றும் சிறுமி உட்பட 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முப்பத்தி 36 மடத்தியாலங்களில் 1 தாளமுக்கம் உருவாகக்கூடிய சாத்தியம். வடக்கிற்கு ஆபத்து. ஈஸ்டர் தாக்குதல்களை விடுதலை புலிகளின் கணக்கில் சேர்க்க சூழ்ச்சி. அம்பலத்திற்கு வரும் தகவல்கள். தமிழர்கள் மூவருக்கு வழங்கப்பட்டுள்ள நியமம் வெளியானது அதிபிஷட வர்த்தமானி. குற்றவாளிகளை கைது செய்யுங்கள் என வலியுறுத்தும் நபர்களின் கழுத்தை பிடிக்கிறார் கோட்டாபாய. பிரதமரை நோக்கி கேள்வி கணிகள் மீண்டும் இன்று முதல். சிஐடியில் ஆஜரானார் விவசாயத்துறை அமைச்சர். நாடு மீண்டும் முடக்கப்படலாம், மக்கள் தயாராக இருங்கள். நேருக்கு நேர் மோதிக்கொண்ட வாகனங்கள், ஸ்தலத்திலேயே குடும்பஸ்தர் பலி. சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முயற்சித்த 19 பேர் கைது.